சமுதாயத்துல நம்மளால தவிர்க்க முடியாத சில சம்பவங்கள் தவறுகள் நடக்கிறது சாதாரண விஷயம்தான். ஆனா ஒரே மாதிரியான இன்சிடென்ட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதற்கான காரணம் என்னவா இருக்கும்? சமுதாயமா, சட்ட ஒழுங்கா, சூழ்நிலைகளா, இல்ல பெற்றவர்களின் கவனக்குறைவா? வணக்கம், நான் ரோஜா ராணி. பொன்னாரணியோட கேஸ என்னோட கண்ணோட்டத்துல இருந்து உங்ககிட்ட கொஞ்சம் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். அல்ல எந்த சார் யாருங்கறத மென்ஷன் பண்ணல. ஆனா நண்பனோட வாக்கு மூலமும் அந்த வார்த்தையோட கடுமையும் குறிப்பிட்ட மூணு பேருமே ஆண்கள் அப்படிங்கறதால இது ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் தான் அப்படிதான் அப்படிங்கறது ஊர்ஜிதமா தெரியுது. இத பார்த்து கொந்தளித்து போன மக்கள் வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. சோசியல் மீடியாவும் அந்த குடும்பத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாங்க. இம்மிடியட்டா அந்த டீச்சர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, இதை கொஞ்சம் கவனக்குறைவா ஹேண்டில் பண்ணதால ஸ்கூலோட ஹெச்எம்ஐயும் அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்துறாங்க. இதெல்லாம் வேகமா நடக்கும்போது பார்க்கும்போது பரவாயில்ல, நல்ல விஷயம், சீக்கிரமா எல்லாமே முடிவு தெரிய ஆரம்பிக்குது, அட்லீஸ்ட் அந்த பொண்ணோட மரணத்துக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். இதுக்கிடையில இறந்து போன மாணவியும் ஆசிரியரும் பேசின அந்த ரெக்கார்டும் வாட்ஸ்அப் மெசேஜஸும் லீக் ஆகுது. இந்த ஆதாரங்கள் ரெண்டு விதமா பார்க்கப்படுது. ஒன்னு பொன்னாரணிக்கு எதிராகவும் இன்னொன்னு சாதகமாகவும் பேசப்படுது. அந்த ஆடியோவை நீங்க எல்லாரும் கேட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கறதுக்காக ஒட்டுமொத்த தவறுமே ஒரு பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால ஈஸியா சொல்லிட முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு 17 வயசு ஆயிருக்கு. 18 வயசான மேஜர் அப்படின்றது சட்டம் சொல்லுது. ஆக மொத்தத்துல கிட்டத்தட்ட ஒரு 80% மெச்சூரிட்டியான பொண்ணாதான் அந்த பொண்ணு இருந்திருக்கும். செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னே தெரியாத குழந்தைகள், அதாவது 4th 5th அந்த மாதிரியான பசங்களுக்கு இந்த மாதிரியான கொடுமைகள் சந்திக்கும் போது எந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம போறதும், யார்கிட்ட போய் சொல்லணும்ன்றத தெரியாம ஒரு குழம்பி போறதும் சாதாரணமான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம 6th 7th படிக்கும் போதே பசங்களுக்கு குட் டச் பேட் டச் என்னங்கிறதையும் பெண்கள் பூப்படையறத பத்தின விவரங்களையும் சில பள்ளிகள் சொல்லி கொடுத்துதான் வளர்க்குறாங்க. சரி, இந்த பெண்ணோட பள்ளியில சொல்லி கொடுக்கலன்னு வச்சுக்குவோமே. ஆனா 17 வயசு பொண்ணுக்கு செக்ஸுவல் அபியூஸ்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு குழந்தையா இருக்க 100% வாய்ப்பு இல்லை. ஆனா சைக்கலாஜிக்கலா பார்த்தா இந்த மாதிரியான செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ஸ், அதாவது நம்ம எதிர்பார்க்க முடியாத இந்த நேரத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணும் போது பெண்கள் வந்துட்டு பயப்படுறதும் இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலன்னு குழம்பி போறதும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல உள்ள போறதும் சாதாரண விஷயம்தான். இது சின்ன சின்ன விஷயமாவே தவிர்த்துட்டு வரும்போதே சில பெண்கள் இதை பார்த்து சமுதாயத்துல பயந்து ஒடுங்கி போய் நிற்பாங்க. சில பேர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியமான ஒரு கட்டத்துக்கு வந்து நிற்பாங்க. இப்ப இந்த கேஸ்க்கு வருவோமே. அந்த பெண்ணும் அந்த ஆசிரியரும் பேசின அந்த உரையாடல நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் பேசுன மாதிரியும் இல்ல, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண ஒரு ஆள் கிட்ட ஒரு கடுமையான பேச்சு பேசுற மாதிரியும் இல்ல, அதுக்கு மாறா ஒரு லவர்ஸ் பேசுற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. ரொம்ப உரிமையா இல்ல மித்துன் அப்படின்னு அவங்க பேர் சொல்லி கூப்பிடுறதும், மா நான் ஐ மீன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுறதும் ரொம்ப ரெகுலரான ஒரு பேசிக்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனா தான் நமக்கு தெரியும். அதை பார்க்கும் போது நமக்கு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுது. அந்த ஆடியோல அந்த பெண்ணு ரெண்டு பெண்களோட பேரை குறிப்பிட்டு நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட மாதிரி தான் அவங்க கிட்டயும் நடந்துக்கிறீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மித்துன் சொல்றாரு, நிச்சயமா இல்ல, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு அந்த பொண்ணு எனக்கு போன் பண்ணி கேட்டா, இல்ல பொன்தாரணி மட்டும் தான் கூட இருக்கா, நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவ கடுப்பானா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே அப்படிங்கிறாரு. அவங்களும் கேஷுவலா, ஆமா சொல்லியிருக்கீங்க, ஆனா என்கிட்ட நடந்துகிட்ட மாதிரி அவங்க கிட்டயே நடந்துகிட்டீங்களாமே அப்படின்னு அவங்க கேட்கும் போது அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, பாரு கருப்புங்கிறது ஆணுக்கு பெண்ணுக்கு சமமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ரெண்டு பேரோட லவ்வர்ஸோட கான்வர்சேஷனா மட்டும் இருந்தா நான் இதை வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கொண்டு போக போறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்திருக்காது. ஆனா அந்த வார்த்தை பொன்தாரணி அங்க விட்டுருக்காங்க. சோ அந்த இடத்துல அவங்க வேற எதையும் இன்க்ளூட் பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.
நான் உன் நம்பரை டெலீட் பண்ணிட்டேன், இப்போ நீ கால் பண்ணும்போது தான் எனக்கு கிடைக்குது கிடைச்சிருக்கு இந்த நம்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லி. இதே மாதிரி சில பெண்கள் கிட்ட நடந்துகிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஒருவேளை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டில் மட்டும்தான் இங்கே நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பெண்ணும் இந்த பெண் மூன்று பேரும் சேர்ந்து போய் ஒன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா மூணு பேரும் சேர்ந்து அவரை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா பொசஸிவ். நீ அவகிட்ட பேசினியா, அவ உங்ககிட்ட பேசிட்டு இருக்காளா, நீ அவ கூட தான் பேசிட்டு இருக்கியா அப்படின்ற ஒரு பொசசிவ் மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இதை நான் ஸ்கூல் மேண்டத்துக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இதை வச்சு பார்க்க இந்த வார்த்தையை வச்சு பார்க்கும் போது, கிட்டத்தட்ட இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த உரையாடல் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவங்க அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்து 2 மாசம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடினா ஒரு 1 மந்த் அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ் அந்த மாதிரியான ஒரு 2.5 மாசம் இடைவெளியில தான் இந்த உரையாடல் நடந்திருக்கணும். இதெல்லாம் முடிஞ்சு இந்த ஸ்கூலை விட்டு தூரமாக வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த பெண் வந்து இந்த முடிவு எடுக்கிறா அப்படின்னு சொன்னா, இதுக்கிடையில் ஏதோ ஒன்று பெருசா அவன் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. என்ன பெருசா நடந்திருக்கும்? இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து முடிஞ்சு ஸ்கூலை விட்டு தனியா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம், வேற ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்களால அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்றதை விட, அதையும் தாண்டி வேற ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கண்ணோட்டத்துல இருந்து சந்தேகமா இருக்கு. ஏன்னா டெய்லி சந்திக்கும் போது நடக்கிறத விட, சந்திக்காம இருக்கும் போது எதுவும் பெருசா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 2 மந்த்ஸா இதை மட்டுமே யோசிச்சுட்டு ஸ்ட்ரெஸ்ஸா உட்காந்துட்டு இருக்க மாதிரியான பொண்ணா இவங்களை தெரியல. ஏன்னா ஒரு ஆண் நண்பன் கிட்ட தனக்கு நடந்த ரகசியங்களை வெளிப்படையா பேசக்கூடிய அளவுக்கு ப்ராட் மைண்டடான ஒரு பெண்ணா தான் இருந்திருக்காங்க. அது அந்த நண்பன் கொடுத்த பேட்டியிலேயே ரொம்ப நல்லாவே தெரியுது. அதையும் தாண்டி என்ன நடந்திருக்கும் அந்த பெண்ணுக்கு இந்த 2 மாதத்துல அப்படின்றதுதான் பெரிய கேள்விக்குறியா எழுந்திருக்குது. என்னுடைய யூகம் சரியா தவறான்னு எனக்கு தெரியல, ஆனா என்னுடைய கண்ணோட்டத்தில இருந்து நான் யோசிக்கிற சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிரணும்னு. நந்தாரணியும் மிதுன் சக்கரவர்த்தியும் லவ் பண்ணி இருந்திருக்கலாம். இவங்களை ரொம்ப நெருக்கமா பழக்கத்துல பாக்குற பெண்கள் எங்ககிட்டயும் இப்படிதான் பேசுவாரு இப்படிதான் பழகுவாருன்னு அந்த பொன்தாரணி கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு பொன்தாரணி மனசுக்குள்ளவே புழுங்கி இருந்திருக்கலாம். இதை பத்தி மிதுன் சக்கரவர்த்தி கிட்ட பேசும்போது நடந்த உரையாடல் மாதிரி தான் இது எனக்கு தெரியும். அந்த பெண்கள் கிட்ட இதை பத்தி விவரமா கேட்டு விசாரிக்கும் போது அதுதான் உண்மை அப்படிங்கறத தெரிஞ்சிருந்திருக்கலாம். லவ் லைஃப் அப்படின்னு ஒரு பக்கம் மட்டுமே யோசிச்சுட்டு இருந்த பொன்தாரணைக்கு இது பெரிய ஏமாற்றமா இருந்திருக்கலாம். எல்லா பெண்கள்கிட்டயும் நடந்துக்கிறாங்கன்னா இது தப்பான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி பள்ளி மேல் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். நீயும் பழகி இருக்க பேசியிருக்கேன்னு HM அட்வைஸ் பண்ணி இருந்திருக்கலாம். அவங்க இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக ஜாஸ்தி ஆனதால் அவங்க கவுன்சிலிங் கொடுத்துருந்துருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி நம்ம பேசிட்டோம் அப்படிங்கிறதால, நம்மளும் லவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதால இதை மறுத்து பேச முடியாத சூழ்நிலையில் பொன்தாரணி மாட்டிட்டு இருந்திருக்கலாம். 2 மாசமா அவர் பள்ளிக்கு வரல அப்படின்னு சொல்லப்படுறதால அவருக்கு பனிஷ்மெண்ட்டாக சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். 2 மாசமாக தான் பொன்தாரணி வேற ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. 12th படிக்கிற ஒரு பொண்ணு பாதியில வந்து வேற ஸ்கூல் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் எதுக்குன்னு கேட்காம முடியாம அவங்க பேரண்ட்ஸ் தவிச்சிருக்க முடியாது. ஸோ காரணங்கள் கண்டிப்பா பேசியிருப்பாங்க. இவர் ஸ்கூல்ல வீட்டில் பண்றது பிக்அப் பண்றது இதெல்லாம் பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்கூல் வளாகம் கூப்பிட்டு இது வந்து இப்படியே விட்டுறது நல்லதுங்கிறத பேரண்ட்ஸ் கிட்டயும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் வரும் அப்படிங்கறது ஒரு லவுக்கு கணிப்புல வச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கறது தான் என்னோட கண்ணோட்டம். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அந்த பெண் அந்த பொன்தாரணியோட நண்பன் என்ன சொல்றாங்கன்னா, மிதுன் சக்கரவர்த்தியோட மிஸ்ஸஸ்க்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இவர் கல்யாணமானவரா அப்படிங்கறதே நமக்கு அந்த டைம்ல தான் தெரிய வருது. ஆனா பொன்தாரணியோட பேசின அந்த மெசேஜஸா இருக்கட்டும் உரையாடலா இருக்கட்டும் ரெண்டுத்திலுமே பாத்தீங்கன்னா அம்மா கூப்பிட்டாங்க, அம்மா கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அதையும் தாண்டி கற்புங்கிறது ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் சமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஒரு ஆண் சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வேற யாரோடவும் பழக்கம் இல்லை அப்படிங்கறதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. சோ ஒரு ஒய்ஃபோட இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருந்து அந்த வார்த்தையை விட்டுருக்க மாட்டாரு. அதனால இவருக்கு கல்யாணமானதை மறைச்சிருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இங்க எழுது. அந்த கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சோம்னா, மிதுன் சக்கரவர்த்தி கல்யாணமான விஷயமே இந்த 2 மாதங்கள்ல தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேத்து அவங்களோட மதர் கொடுத்த பேட்டியில நான் பார்த்தேன், அந்த அவங்க ஒய்ஃப் கிட்டயும் இப்ப போய் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ பொன்தாரணி இந்த விஷயத்த ஸ்கூலை விட்டு தாண்டி வந்ததோட மட்டும் இல்லாம
அவங்க மிஸ்ஸஸ் கிட்ட போய் இப்படி எல்லாம் அவங்க வீட்டுக்கார் நடந்துக்கிறாரு அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. அவங்க அவங்க கணவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதால இன்னும் மனமடைஞ்சு போயிருக்காங்க. ஒரு செக்ஸுவல் அபியூஸ் நடக்கிற ஒரு இன்சிடென்டா இருந்தா இதை இவ்வளவு தூரம் கொண்டு போற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இது நிச்சயமா ஒரு பெண்ணோட ஏமாற்றம் மட்டும்தான் அப்படிங்கறது என்னோட கருத்து. இதற்கிடையில மொத்தமா நம்ம அவரோட வாழ்ந்துட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியும் அந்த ஏமாற்றமும் தாங்க முடியாம தான் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. இது என்னோட யூகம் மட்டும்தான். ஒருவேளை இந்த விஷயம் இப்படிதான் நடந்திருந்துச்சு அப்படின்னா மத்த எல்லாரும் சொல்ற மாதிரி மிதுன் சக்கரவர்த்தி காம குடூரம்லாம் இல்லைங்க, பக்கா பிளே பாய், சேஃபா பிளே பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். எப்படி பார்த்தாலும் குற்றவாளி மிதுன் சக்கரவர்த்தி தான் அப்படிங்கறது தெளிவாவே தெரியுது. ஆனா இதுல பெண்கள் வழியும் தவறு இல்லைன்னு நம்மளால நிச்சயமா சொல்லிட முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க. செக்ஸுவல் அபியூஸ்க்கு எவ்வளவு கடுமையான தண்டனைகள் வாங்கி கொடுத்தாலும் பிளே பாயிங்க கண்டிப்பா இதனால திருந்த மாட்டாங்க, இதை ஈஸியா தப்பிச்சிருவாங்க. ஏன்னா லவ் அப்படிங்கிற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு தான் இவங்க தப்பு பண்றாங்க. ஆனா இதுல நஷ்டம் எனவும் சேலைக்கு தான். இதுல மேல குறிப்பிட்டு இருந்த அந்த ரெண்டு பேரை பத்தின எந்த தகவலுமே இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல. இதுல மிதுன் சக்கரவர்த்திக்கு இவங்க ஹெல்ப் பண்ண வந்தவங்களா, இல்ல இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணவங்களா, இல்ல இவங்க வேற ட்ராக்கா அப்படிங்கிற எந்த விஷயமும் இதுவரைக்கும் நமக்கு தெரியல. இந்த கூட படிச்ச பசங்க, இந்த இரண்டு பேர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா மட்டும்தான் நமக்கு இந்த கேஸ்ல என்ன மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறது நிச்சயமா நமக்கு தெரிய வரும். சரி, இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுடைய பங்கு என்ன? இவ்வளவு நடந்திருக்கும் போது கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ்க்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. நிச்சயமா ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த வேற பள்ளியில சேர்த்துட்டா பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படிங்கறத ஒரு சாதாரணமா இதை விட்டுட்டு இருந்திருக்க முடியாது. ஒரு தொடர் கண்காணிப்பு இருந்திருக்கணும். அப்படி ஒரு தொடர் கண்காணிப்பு இல்ல. இதுக்கு காரணம் கவனக்குறைவா, இல்ல 2 மாசம் ஆயிடுச்சு அவ சரியா இருப்பா அப்படிங்கிற நம்பிக்கையான்னு தெரியும். என்ன இருந்தாலும் இழப்பு என்னமோ அவங்க வீட்டுக்கு தான் அதிகம். இந்த மாதிரி இன்னொரு செய்தி நம்ம காதுல வராம இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள்ங்க. பொம்பளை பிள்ளைகளோட பார்வையை கொஞ்சம் விரிவுபடுத்தி வளர்க்கணும். உனக்காக ஒருத்தன் வருவான், உனக்கு ரொம்ப புரிஞ்சு நடந்துப்பான், உன்னை நல்லபடியா பார்த்துப்பான், உன்னை நல்லபடியா வாழ வைப்பான் அப்படின்னு பாதி பேர் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்குறோம். இன்ஃபேக்ட் சினிமாவும் கதைகளும் கூட இந்த வழியை தான் சொல்லி கொடுக்குது. ஒருத்தங்கிட்ட பிடிச்சு கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பெண் பிள்ளைகள் மனசுல விதைக்காம உன்னுடைய வாழ்க்கையில இன்னொரு பக்கம் இருக்கு அப்படிங்கறத யார் சொல்லி கொடுப்பான்? இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு கடமை இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல மனுஷனா பிறந்த நமக்கு பெரிய பொறுப்புகள் இருக்கு. அதுவும் பெண் பிள்ளைகளா பிறந்த நமக்கு பொறுப்புகளும் கடமைகளும் 2 மடங்காய் இருக்குங்கிறத யார் சொல்லி தருவோம்? அதை நோக்கிதான் உன்னோட வாழ்க்கை பயணம் இருக்கணும். எந்தெந்த வயசுல எது எது நடக்கணுமோ அந்தந்த வயசுல அது எது தானா நடந்துட்டு போகும். நீ தேடி போனாலும் அது நடக்கும். உன்னை தேடி வரத நீ அவாய்ட் பண்ணாலும் அது நடக்கும். உன்னோட உலகம் ரொம்ப பெருசு. ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போய் நீ உன்னை நீ அடைச்சி வச்சுக்காத. இங்க ரசிக்கிறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் நிறைய கலைகள் இருக்கு. நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் பல துறைகள் இருக்கு. ஒரு வெளிப்படையான ஒரு சந்தோஷமும் ஒரு வெளிப்படையான ஒரு போராட்டமும் தான் உன் வாழ்க்கையை முழுமைப்படுத்தும். தனிப்பட்ட சந்தோஷமோ தனிப்பட்ட போராட்டமோ நிம்மதியோ ஒரு சந்தோஷத்தையோ கொடுத்துடாது. உன்னுடைய திறமையை வளர்த்துக்கோ. ஏதோ ஒரு விதத்துல நீ சாதிக்க ஆரம்பி உனக்குன்னு ஒரு குடும்பம் தானா அமையும். அந்த குடும்பத்தோடையும் சந்தோஷமாயிரு. இதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட சொல்ல வேண்டிய கடமை. ஒரு அம்மாவா, ஒரு ஆசிரியரா, ஒரு சமூக நல விரும்பியா நம்மளுடைய கடமை. நல்லா படி, ஒரு வேலைக்கு போ, சொந்த கால நில்லு, நீ யாரையும் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்துடாதீங்க. ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு பணம் மட்டும் போதுங்கிற மனப்பக்குவம் வேண்டாம். பெண் பிள்ளைகளால மட்டும்தான் ஒரு குடும்பத்தை ஒருங்கிணைத்து கொண்டு போக முடியும். சோ குடும்பத்தின் முக்கியத்துவத்தையும் சேர்த்து சொல்லி கொடுக்கணும். 6வது வரைக்கும் படிக்கக்கூடிய பெண்களுக்கு நாம செக்ஸுவல் அபியூஸ ஃபேஸ் பண்ணும் போது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத சிம்பிளா சொல்லி கொடுங்க. எங்க என்ன நடக்குதோ அந்த இடத்துல ரொம்ப சத்தம் போட்டு கத்துங்க. அங்கிருந்து ஓடி வந்துருங்க. வந்த உடனே உங்களுக்கு நம்பிக்கையான அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ இதை பத்தி உடனே சொல்லிடுங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி சொல்லி கொடுங்க. 6 to 18 வயதான பெண்கள் யாராவது உங்ககிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொன்னா அம்மா கிட்ட வந்து சொல்லு. அதுல இருந்து கவனத்தை திசை திருப்பு. உனக்குன்னு ஒரு லட்சியத்தை தேடிக்கோ. வாழ்க்கை குடும்பம் எல்லாம் தானா அமையும் அப்படிங்கறதையும் சொல்லி கொடுக்கணும். 18 வயதுக்கு முன்னாடி ப்ரப்போசல் வந்தா அது வந்து ஒரு மாயையான ஒரு விஷயம்.
18 வயசுக்குள்ள நம்ம லவ் பண்ணி ஆகணும்ன்ற கட்டாயம்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. அதையும் தாண்டி வாழ்க்கையில பாக்குறதுக்கு நிறைய இருக்கு. இதெல்லாம் என்னைக்கு எந்த வயசுல நமக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அந்த வயசுல நமக்கு கிடைக்கும் போது நம்ம அதை அனுபவிச்சா போதும். நாமளே தேடி போய் எதுலையும் மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்தி வளர்க்கணும். அம்மாக்கள் பெண் பிள்ளைகிட்ட மனசை விட்டு பேசி பழகி எல்லாத்தையும் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாதான் பெண் பிள்ளைகள் நம்மள மாதிரி எந்த ஒரு கஷ்டத்திலையும் மாட்டிக்காம இருப்பாங்க. ஆண் பிள்ளைகளுக்கும் நாம வாய் விட்டு ஓப்பனா பேச ஆரம்பிச்சோம்னா நமக்கு யாரெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி கஷ்டத்தை ஒரு பொண்ணுக்கு நீ கத்து நீ கொடுத்துடாத அப்படிங்கறதையும் சொல்லி கொடுத்து வளர்க்கும். என்னோட பர்சனல் அட்வைஸ், அம்மாக்கள் பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருங்க. எல்லாத்தையுமே ஓப்பனாவே பேசுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண் பிள்ளை பூ படையும் போதே அவளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், எப்படி எல்லாம் இருக்கும்ன்றத நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கறோமோ அதே மாதிரி ஒரு பெண் இந்த பையன் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்றான் அப்படின்னும் போதே கூப்பிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இது எல்லாருமே சினிமாவை பார்த்து கத்துக்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி படிப்பு இருக்கு, லட்சியம்னு ஒண்ணு இருக்கு, இதுக்கான இன்னும் வயசு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிய வச்சோம்னாலே அந்த பிள்ளைகள் அதை புரிஞ்சுப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த வயசுல உனக்கு என்ன லவ் பத்தி பேச்சு, அது என்னது கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம், முளைக்கவே இல்லை உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு பேசும்போது அதை நம்ம ஒரு பூதாகரமா அவங்க கண் முன்னாடி காட்டுற மாதிரியும் இது ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் மாதிரியும் அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை கையாள ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம ஆரம்பத்துல அவங்களுக்கு எப்படி அதை காட்டுறோமோ அதுதான் அவங்க லைஃப் லாங் மனசுல பதிஞ்சு போகும். அதே மாதிரி லவ்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்கிறத நம்ம ஆரம்பத்திலேயே விதைச்சிட்டோம்னா எத்தனை பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் அவங்க அதை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. மொத்தத்துல பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அவங்கள வளர்க்கக்கூடிய 80% ஆன பொறுப்பு அம்மாக்கள் கையில தான் இருக்கு. ஸோ அம்மாக்கள் வெறும் அம்மாவா மட்டும் இல்லாம எல்லாத்தையும் வெளிப்படையா பேசி புரிய வைக்கிற ஒரு ஃப்ரெண்டாவும் இருந்தா இந்த மாதிரியான தவறுகள் நடக்காம தடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் அட்வைஸ்.